வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் சுலக்கடை, சென்னை போரூரிலிருந்து. வரவிருக்கக்கூடிய அக்ஷய திருதியை பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம். அக்ஷய திருதியை என்னுடைய பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து மட்டும் இல்லை, நிறையா வந்து அனுபவஸ்தர்கள் சொன்ன விஷயமும் இது, நிறைய குருமார்கள் அது மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் சொல்லக்கூடியவங்களும் சொல்கிறது இதுதான். ஆன்மீகம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது வெறுமனே மேலோட்டமாக வழிபாடு அப்படின்னு இல்லாமல் ஆத்மார்த்தமாக தன்னை உள்ள நோக்கி தேடக்கூடியவங்க சொல்லக்கூடிய கருத்து தான் அன்றைக்கி பேச போகிறேன். அக்ஷய திருதியை பொதுவாக வந்து தங்கம் வாங்கக்கூடிய நாளாக தான் மக்களுக்கு ரீச் ஆயிற்று. இப்போ எல்லாரும் அதனால் தங்கம் வாங்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக அன்னைக்கு இருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஏன்னா அக்ஷயம் அக்ஷய திருதியை அப்படின்னாலே குறைவில்லாமல் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சயம் அப்படின்னா குறைவாக இருக்கிறது, குறைகிறது. அக்ஷயம் அப்படின்னா குறைவு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை தரக்கூடிய நாள் அப்படின்றதுனால தான் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்ஷய திருதியை பொதுவாக சித்திரை மாதம் அமாவாசையிலிருந்து மூணாவது நாள் தான், அந்த திருதியை திதியை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அக்ஷய திருதியாக நாம் கொண்டாடுறோம். இந்த அக்ஷய திருதியை வந்து மூணு விஷயங்களுக்கு ரொம்பவே உகந்தது அப்படிங்கிறாங்க. என்ன மூணு விஷயம் அப்படின்னு பார்த்தா, குரு வழிபாடு. நமக்கு குரு இருக்கிறாங்க அல்லது மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா கூட அந்த குருவை நாம் மனசார நினச்சி வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அன்னைக்கு அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்வாங்க. அதை மாதிரி ரிஷி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு நிறைய பேர் பண்ணுறோம். ஏன்னா சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு வந்து இறைவன் பக்கத்தில், அதாவது அரூபமாக வந்து அடிக்கடி காட்சி தந்து நம்மளை வழி நடத்துவாங்க அப்படின்றதுனால தான் சித்தர்கள் வழிபாடு நம்ம எல்லாரும் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி சித்தர்கள் வழிபாடுக்கும் இந்த நாள் வந்து ரொம்பவே உகந்தது அப்படின்வாங்க. மூணாவதாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பித்ருக்கள் வழிபாடு. நம்மளுடைய முன்னோர்கள், அவங்கள நினச்சி நாம் அவங்களுக்கு, அதாவது அவங்க இறந்துருக்காங்க, அவங்க தீதியை தெரியாது, அல்லது நம்மளுடைய பரம்பரையில் யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்து வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இறையடி சேர்ந்துட்டாங்களோ அவங்கள எல்லாரையும் நினச்சி கூட நாம் அன்னைக்கு பித்ரு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம் வாங்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் கடன் வாங்காமல் தங்கம் வாங்கணும். நான் இன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நான் தங்கம் ஒரு கிராமாவது வாங்கணும்னு நினச்சிட்டு கடனை வாங்கி தங்கம் நாம் வாங்க வேண்டாம். அது மாதிரி கிரெடிட் கார்டில் பேச்சும் தங்கம் வாங்க வேண்டாம். கிரெடிட் கார்டில் நம்மளுக்கு கேஷ் இருந்து, அதாவது எக்ஸஸாக கேஷ் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க. கிரெடிட் கார்டில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய தங்கமும் அந்த அளவுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால், என்னையே கேட்டால் நான் இதை என்ன சொல்லுவேன், நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். அது மாதிரி தானம் செய்கிறது அவ்வளோ நல்லது அப்படிங்கிறாங்க. தானம் அப்படிங்கிறது வந்து மனுஷங்களுக்கு வந்து நிறையவே செய்யலாம், அதுவும் தண்ணீர் சம்மந்தப்பட்ட தானம். இது சித்திர மாதமாகவும் இருக்கிறதுனால நாம் வந்து தண்ணீர் பந்தல் வைக்கலாம், அல்லது மோர் கொடுக்கலாம். அந்த ரோட்டில் வெயிலில் நடந்து போகிறவங்களுக்கு மோர் கொடுக்கலாம். இந்த மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்ட பானக்காரம் கொடுக்கலாம், ஜூஸ் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து தண்ணீர் சம்மந்தப்பட்ட தானம். இது வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் கூட பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு வாசலில் அன்னைக்கு அரிசி மாவில் கோலம் போடலாம். இதை வந்து எறும்புகள்லாம் சாப்பிடும். ஒன்றும் இல்லை, ஒரு கைப்பிடி அரிசி மாவை கொண்டு போய் எறும்பு புத்தில் போட்டால் கூட மிச்சங்களுக்கு செய்கிறத விட அது வந்து ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிட்டோம், அப்போ அது கூட நமக்கு புண்ணியம்தான். அது மாதிரி பசுவுக்கு, ரோட்டில் இருக்கக்கூடிய மாட்டு பத்து மாடுகளுக்கு நாம் அன்னைக்கு ஒரு புல்லுக்கட்டு வாங்கி போடுறது, இந்த மாதிரி கூட பண்ணலாம். அதுவுமே தானம்தான். ஸோ தானம் அப்படின்னா சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்கறது இல்லை. அது மாதிரி யாராவது எனக்கு நல்ல வசதி இருக்குங்க, இதெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஓகே, எனக்கு நல்ல வசதி இருக்குது, நான் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னதானம் தாராளமாக பண்ணலாம். அன்னதானம் பண்ணும்போது நாம் என்ன பாபங்கள், என்ன கர்மாக்கள்
நம்மளுடைய நம்மளை சுற்றி சுற்றி வருது அப்படின்னா கூட இந்த அன்னதானம் பண்ணும்போது எந்த கர்மாவாக இருந்தாலும் கழியும் அப்படின்னு வர எங்களோட குருஜி. அதனால் நீங்கள் அன்னைக்கு அன்னதானம் பண்ணலாம், அரிசியை தானமாக கொடுக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கலாம், இது எல்லாம் பண்ணலாம். இதை இன்னுமே புண்ணியம் தரக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தோம்னா மாங்கல்யம், தங்கத்தில் மாங்கல்ய தானம் கூட பண்ணலாம். எனக்கு முழுசாக நீங்கள் மாங்கல்யம் வாங்கி கொடுக்கணுன்றதை விட 1 கிராம் தங்கம் மாங்கல்யத்துக்காக வாங்கி கொடுக்கலாம். அது ரொம்பவே விசேஷம். இது எல்லாத்தையும் விட இன்னும் சுத்தியான நாளை எப்படி நாம் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வ வழிபாடுக்கு நாம் இதை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த நாளை இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு வரும்போது ஒரு சில பேருக்கு பண கஷ்டம் இருக்கும், அவங்க குபேரனை வழிபடலாம். பொதுவாகவே இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு மகாலட்சுமியை வழிபடுறது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு மகாலட்சுமியை வந்து நான் கோவிலில் போய் தான் வழிபடணுமா, கண்டிப்பாக போய் வழிபடலாம் அப்படி இல்லை, வீட்டில் ஒரு படம் வச்சு கூட வழிபடலாம், அல்லது ஒரு விளக்கை ஏற்றி லக்ஷ்மி தாயே எங்கள் வீட்டில் நிறைஞ்சு இருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டாலும் அன்னைக்கு அது அதிக பலனை, அன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் பன்மடங்கு பலன் தருமா. அப்போ அன்னைக்கு வந்து புண்ணியம் தரக்கூடிய விஷயங்களை நாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவமாக இருக்கட்டும், அல்லது இதுக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிற புண்ணியமாக கூட இந்த நாளை நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும். அதுக்கு நாம் என்ன பண்ணலாம்னா சிவாலயங்களுக்கு போய் உழவார பணி செய்யலாமா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய சுற்று பிரகாரம் எல்லாம் நம்ம பெருக்கி கொடுக்கலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய விளக்குகளை கழுவி கொடுக்கலாம், அங்கே கோவிலை சுத்தப்படுத்தக்கூடிய பணியவும் நம்ம செய்யலாம். போய் அசுத்தம் பண்ணாமல் குளம் அங்கே உள்ள குளம் வாரக்கூடிய தூர் வர்றாங்களா அதுக்கு நாம் உதவி பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு பணமாக வேணாம் நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி அதை பண்ணலாம். அதை விட இன்னுமே ஒரு சிறப்பான தானம் என்ன அப்படின்னா கல்வி தானம், அதையும் நாம் இன்றைக்கி பண்ணலாம். இப்போ நிறைய பிள்ளைங்க ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு, 10th ரிசல்ட் வந்திருக்கு, அடுத்து படிக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நாம் தாராளமாக அன்னைக்கு பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம விளக்கடையில் வழக்கம் போல் அம்பாளுக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு 11 மணிக்கு மேலே மோர் தானம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது என்னவோ தெரில, இந்த வெயிலில் போயிட்டு வந்தாலே தொண்டெல்லாம் காஞ்சி ஒரு வழி ஆயிடுறோம், அதனால் 11 மணிக்கு மேலே மோர் தானம் கொடுக்க போகிறோம், நீர்மோர் தானம் கொடுக்க போகிறோம் விளக்கு கடை சார்பாக. நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு, அல்லது நினைக்கிறேன் நம்ம தெருவில் ஒரு மண் சுமந்தையில் தண்ணி வச்சா கூட அதுவும் தானம் தானே, அது கூட பண்ணலாம். இப்படி எளிய முறையிலையும் நீங்கள் அக்ஷய திருதியை கொண்டாடலாம். ரொம்ப கஷ்டப்படுறேங்க நான் வந்து இன்னைக்கு குபேர வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். குபேரன் வந்து வாங்கி வச்சும் பண்ணலாம், அல்லது குபேரனுக்காக ஒரு விளக்கேத்தியும் பண்ணலாம். ரொம்பவே விசேஷம் இந்த அக்ஷய திருதியே. ரொம்ப நல்ல நாளான, ஏற்கனவே லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில் வருது, அதனால் இந்த அக்ஷய திருதியை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு இதெல்லாம் பண்ணலைங்க, நான் இன்னும் என்ன பண்ணலாம், வீட்லேயே உட்காந்து நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து ஒரு இறை வழிபாடு பண்ணுங்கள். ஒரே ஒரு ஸ்லோகமாவது குடும்பத்தோடு சேர்ந்து சொல்லுங்கள். அந்த குடும்ப ஒற்றுமையும் செல்வமும் வளர்ந்து நிற்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை நாம் பயன்படுத்திக்க முடியும். அக்ஷய திருதியை தங்கம் வாங்கிறதுக்கு மட்டும் இல்லை, தானம் செய்கிறதுக்கு, குரு வழிபாடுக்கோ ரிஷி வழிபாடுக்கு, அது மாதிரி பித்ருக்கள் நம்ம நன்றி மறவாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பித்ரு வழிபாடுக்கும் அவ்வளவு விசேஷமான நாள். இந்த நாளை நாம் தவறாமல் இந்த வரக்கூடிய இந்த 10th தேதியான இந்த அக்ஷய திருதியையே நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்க, என்ன மாதிரி அல்லது வழிபாடு பண்ணலான்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் படிக்கிறதுக்கு தயார், காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.